வணக்கம் சினி சமூக நேயர்களே. பிரபல தமிழ் நடிகை பூர்ண அவங்களுக்கு திருமணமாக போகுது. இந்த விஷயத்த அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் என்னங்க டக்குன்னு வந்து திருமணம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க நம்ம தமிழ்ல தகராறு, சவரக்கத்தி, துரோகி இந்த படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சமீபத்துல தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய கணவர் ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்க JPS குரூப் ஆஃப் கம்பெனியில CEO இருக்காராம். சீக்கிரமா திருமண தேதிய சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல பிரபல தொகுப்பாளினி தியா மேனன் அவங்க வீட்டுல இப்ப புது வரவு வரப்போறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் பெயர் கார்த்திக் சுப்பிரமணியன். இவங்களுடைய குடும்பத்துல இப்ப புதிய உறுப்பினர் ஒருத்தவங்க வரப்போறாங்களாம். தியா மேனன் அவங்களும் கார்த்திக் சுப்பிரமணியன் அவங்களும் June 2016 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 3 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்ப அவங்களுடைய கர்ப்பகால போட்டோஷூட் எல்லாம் நடத்தி அந்த புகைப்படத்தை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. எங்களுடைய குடும்பத்துல இப்ப புதிய வரவு ஒருத்தவங்க வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்க சில விஷயங்களை அதுல சொல்லியிருக்காங்க. தியா மேனன் அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இவங்க தொலைக்காட்சிக்கு பிரேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சில தகவல்கள் போயிட்டு இருக்குங்க. இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கோங்க. டிடி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்ப எல்லாரும் அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. சொல்ல போனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரபலமான விஜய் அப்படின்னா டிடி அவங்களை சொல்லலாம். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்ப அதிகமா அவங்களுடைய திருமணம், விவாகரத்து இப்படி பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதெல்லாம் கடந்து கொஞ்சம் வந்துட்டு நிறையவே வெளியிடங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கடி வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாங்க. சமூக வலைதளங்கள்ல மட்டும் எப்பவும் ஆக்டிவா இருப்பாங்க. யார் என்ன கேட்டாலும் சரி அதுக்கான பதில கொடுப்பாங்க. சமீபத்துல கமல்ஹாசன் சார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய நிகழ்ச்சி ஒண்ணு கூட டிடி அவங்க தொகுத்து வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை சரவணன் ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி நடிச்சிருக்கிற தி லெஜண்ட் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை டிடி அவங்க தான் தொகுத்து வழங்கினாங்க. இந்த நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வரும் போது கையில ஒரு ஸ்டிக்கோட வந்திருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் என்னங்க ஆச்சு அவங்களுக்கு, ஏதாவது அடிக்கிது பட்டுருச்சா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் டிடி அவங்களும் ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் என்னாச்சுங்க, நீங்க சரியா இருக்கீங்களா, சரியாதான் சாப்பிட்டு இருக்கீங்களா, உங்களோட ஹெல்த் எல்லாம் பாத்துக்கிறீங்களா, தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சரி சரியா உங்களுடைய உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனக்குள்ள குறைய கொஞ்சம் கூட கவலையே படாம அந்த நிகழ்ச்சியில நான் கண்டிப்பா சரியா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து பண்ண இந்த விஷயம் எல்லார்கிட்டயும் ரொம்பவே கவனம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளா ஏன் விஷால் அவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. கொஞ்ச நாளாவே அவர் தொடர்ந்து படப்பிடிப்புகள்ல கலந்துக்கிறதே இல்ல. இப்படி இயக்குநர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தயாரிப்பாளர்கள் கூட ரொம்பவே நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நஷ்டம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னங்க, சம்பளத்துல புடிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரா? அவர் இப்படி அசால்ட்டா பேசுறாரு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனாலயே அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் குறையறதாகவும் சொல்றாங்க. இப்ப விஷால் அவர்கள் வந்து அவங்களுடைய நண்பர்களான நந்தா மற்றும் ரமணா அவங்க கூட சேர்ந்து லத்தி படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க தான் இந்த படத்தை வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அறிமுக இயக்குனர் வினோத்குமார் அவர் தான் இந்த படத்தை இயக்குறாரு. 5 மொழிகள்ல இந்த படம் வந்து வெளியாக இருக்கு. லத்தி படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவங்க தான் இசை அமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஷால் அவர்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. படப்பிடிப்புக்கே வர மாட்டேங்கிறாரு, படப்பிடிப்பை தள்ளி போட்டுட்டே இருக்காரு. 25 நாள் ஷூட்டிங் இருக்கும் போதே விஷால் அவருக்கே தெரியாம அவருடைய நண்பர்கள் வந்து ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. 12ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. உலகம் முழுக்க வெளியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா படத்தோட பாதி வேலைகள் அப்படியே இருக்கா. இவர் சரியா வந்தாதான் அந்த வேலைகளை முடிக்க முடியும். ஆனா இவர் வராமையும் இருக்காரு. இப்படி தேதியும் அறிவிச்சிட்டு படம் ரிலீஸ் ஆகாம இருந்தா கண்டிப்பா ரொம்பவே அது பெரிய பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு படப்பிடிப்புல கரெக்டா கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம். கட்டாயமா கலந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் விஷால் அவரும் இருக்காராம். இதே மாதிரிதான் வெங்கட் பிரபு அவங்களுடைய படங்களுக்கும் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நட்பு வட்டாரம் இருக்காங்க. அவங்கள வச்சு படங்கள் எடுக்கிறாரு, அதுவும் பயங்கரமா ஹிட் ஆகுது. அந்த மாதிரிதான் வெங்கட் பிரபு அவங்களுடைய நெருங்கிய நண்பர் தான் நிதின் சத்யா. இவரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து படங்கள் தயாரிக்கிறதா முடிவு பண்ணி வெங்கட் பிரபு அவங்களுடைய படங்களையே தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பணம் கூட கொடுத்துட்டாராம். ஆனா வெங்கட் பிரபு அவர் வந்து மாநாடு படம் இயக்குனாரு, அந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. இப்ப ரொம்பவே அவர் பிஸியா இருக்கிறதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறதுனால நிதின் சத்யா அவங்கள இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்குங்க. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.